இந்த வாரம் நிகழ்ச்சியில் நாட்டின் ஏற்றுமதியை சுமார் 30 லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்துக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் முன் எப்போதும் இல்லாத அமைதி நிலவுகிறது பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் பாதுகாப்பு படையினர் ஒருமித்த சிந்தனை மற்றும் ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது அவசியம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 நகரங்களில் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. நாட்டின் புதிய கணக்கு தணிக்கை தலைமை அதிகாரியாக பதவியேற்றார் தீபக் தாஸ். விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான கேல் ரத்னா விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்று அழைக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி. மற்றும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற சாதனையாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு மழை. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் உருவாக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் ஏற்றுமதியை சுமார் 30 லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களின் அதிகாரிகளின் மத்தியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க தொழில்துறையினருக்கு அவசர கால கடனுதவி திட்டம், உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20% மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் நம்மிடம் பொருளாதார மதிப்பு உற்பத்தி திறன் வலுவாக இருப்பதால் நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நடப்பாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு சுமார் 30 லட்சம் கோடி ரூபாயாக உயர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் கடந்த 2 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அமைதி நிலவுவதாக பெரும் முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதுடன் அது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதனையொட்டி பிரதமர் தமது வலைதள பக்கத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளுக்கு அதிகாரம் வழங்க அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழைகளுக்கான இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலத்தில் பயனடைந்து வரும் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடல் மேற்கொண்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஊட்டச்சத்து குறைபாடும் பட்டினியும் குறையாமல் இருப்பதற்கு செயல்திறன் வாய்ந்த விநியோக முறை இல்லாததே காரணம் என்று பிரதமர் கூறினார். பிரதமர் ஏழைகள் நல இலவச உணவு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனால் கொரோனா காலத்தில் ஏழைகளின் பசிப்பினி நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்த லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து வரும் நிலையில் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார். விகாஸ் ஔர் விஸ்வாஸ் கா ஜோ அனவரத் சில்சிலா ஷுரு கியா வோ ராஜ்ய கோ நயி ஊஞ்சாயி பர் லே ஜா ரஹா ஹை. பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதற்கு தெளிவான அறிகுறிகள் தென்பட்டுள்ளதாக கூறினார். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் இப்போதுதான் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் வேளாண் ஏற்றுமதியில் முதல் 10 நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி அதனை அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி இத்தகைய சக்திகளின் கைப்பாவையாக நாடாளுமன்றம் இருக்க முடியாது என தெரிவித்தார். நாடு பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவதில் மும்முரமாக இருப்பதாக அவர் குறை கூறினார்.
ஏழைகள் நல உணவு திட்டம் பயனாளிகளுக்கு மன நிறைவை அளித்துள்ளது என்பதை அவர்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் பெறுவதை தவிர்த்து விவசாயிகள் உழவர் அட்டைகளை பயன்படுத்தி வங்கிகளில் கடன் பெற வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். மேரே கரீப் பரிவார் கே பாயோ பஹனோ கோ 80 கரோட் சே ஜாதா லோகோ கோ அநாஜ் தோ கரீப் கரீப் 1 சால் சே ஜாதா சமய சே முஃப்த் மே மில் ரஹா ஹை. வஹீ தேஷ் மே कुछ लोग ऐसे भी हैं जो राजनीतिक स्वार्थ के में डूब करके ऐसी चीजें कर रहे हैं लगता है सेल्फ गोल करने में जुटे हैं. देश क्या चाहता है, देश क्या हासिल कर रहा है, देश कैसे बदल रहा है, इसमें इनको कोई सरोकार नहीं. ये लोग अपने स्वार्थ के लिए देश का समय और देश की भावना दोनों को आहत करने में जुटे हैं. குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்னை மற்றும் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் பங்கேற்றார். அதோடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவ படத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் நாடு விடுதலை பெற்று 75வது நிறைவு விழாவை கொண்டாடும் போது நாட்டுக்காக உழைத்த பல்வேறு கொள்கை உடையவர்களால் நாம் இன்று விடுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார். நம் விடுதலை போராட்ட வீரர்களால் பெற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கும் பொழுது நாட்டிற்காக அவர்கள் ஆற்றிய பங்கை போன்று நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல நம் ஒருவரின் பங்கும் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். இந்த மன்றத்தில் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களுடைய திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதாக அவர் கூறினார். இந்த அவையில் நீண்ட நாள் தமிழகத்தில் ஆட்சி செய்து தனி முத்திரை பதித்து மறைந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். What can I say about his contributions to Tamil literature and cinema? What I know is that there are very few political leaders who are so passionate about language. For him, his mother tongue was the object of worship. Tamil, of course, is one of the greatest and the oldest languages of humankind. பின்பு வெலிங்டனில் உள்ள முப்படை அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியின் 77வது பயிற்சி முடித்த இந்தியா, இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ் உள்ளிட்ட 19 நட்பு நாடுகளைச் சேர்ந்த 30 அதிகாரிகள் உட்பட பயிற்சி முடித்த 479 அதிகாரிகளுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். 1948ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த கல்லூரி நாட்டின் புகழ்மிக்க பாதுகாப்பு பயிற்சி கல்லூரியாக திகழ்வதாகவும் அதனை பாராட்ட தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடும் குளிர் நிலவும் இப்பகுதியில் சராசரி 11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்த போதிலும் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு அதிகாரிகள் பயிற்சி பெற்று வருவதாக அவர் கூறினார். அண்மையில் காஷ்மீர் பள்ளத்தாக்குக்கு தாம் சென்றபோது பல்வேறு சவால்களுக்கு இடையே பாதுகாப்பு படை வீரர்கள் துணிச்சலுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றி வருவதை தாம் பார்த்ததாக தெரிவித்த குடியரசுத் தலைவர் தற்போது நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நாட்டை பாதுகாக்க பாதுகாப்பு படையினர் ஒருமித்த சிந்தனை மற்றும் ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது அவசியம் என்று வலியுறுத்தினார். I would like to convey my appreciation for the outstanding grift and determination displayed by men and women of the armed forces in dealing with the situation on our borders as well as the COVID-19 pandemic. Very recently, I had an opportunity to interact with our officers and soldiers in the Kashmir Valley. I felt very happy to observe their high morale and dedication to duty. மேலும் நீலகிரி மாவட்ட பழங்குடி இனத்தவரான படுகர், கோத்தர், தோடர் இன மக்களின் பாரம்பரிய கலாச்சார நடனத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கண்டுகளித்தார். படுகர் இன மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு பாரம்பரிய உடை வழங்கப்பட்டது. இந்தியாவில் அணு மின்சார உற்பத்தி திறன் 2031ஆம் ஆண்டில் 22480 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்று மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தி திறனில் அணுசக்தியின் அளவு
3.1% தற்போது 22 அணுவுலைகள் மூலம் 6780 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 8000 மெகாவாட் திறன் கொண்ட 10 அணுவுலைகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து அவர்களது நலனை உறுதி செய்தல் ஆகியவற்றில் அரசு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் வேளாண் துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு கடந்த 7 ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 21900 கோடி ரூபாயிலிருந்து 1,23,000 கோடி ரூபாயாக 7 ஆண்டுகளில் வேளாண் துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் பாரதிய ஜன் ஔஷதி பரியாஜனா திட்டத்தின் கீழ் இம்மாதம் 2 தேதி 8000 மேற்பட்ட பிரதமர் மக்கள் மருந்தக மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா மாநிலங்களவையில் தெரிவித்தார். அவையில் பதிலளித்த அவர் 2025 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 10,500 மக்கள் மருந்தகங்களை திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் வானொலி சேவைகள் சென்றடையும் தொலைவை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர் யூடியூப் மூலம் வானொலி சேவைகளை கேட்க முடியும் என்று தெரிவித்த அமைச்சர் முதன்முறையாக காட்சி வானொலி நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய விளையாட்டு ஆணையம் கொரோனா விதிமுறைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக கொரோனா பணிக்குழு ஒன்றை ஆணையம் அமைத்துள்ளது. மக்களவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கொரோனா 2வது அலையின் போது ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சிகள் இந்த விதிமுறைகளின்படி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 3 ஆண்டுகளில் 630 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் 2018 ஆண்டு மே மாதம் முதல் 2021 ஆண்டு ஜூன் மாதம் வரை தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற 400 தாக்குதல் சம்பவங்களில் 630 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். இதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 85 வீரர்கள் வீர மரணம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிராக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர் தேச துரோக குற்றம் புரியும் நபர்கள் விஷயத்தில் கடுமையான சட்டம் பிரயோகிக்கப்படுவதாக தெரிவித்தார். வாக்காளர்களின் பெயர்கள் பல இடங்களில் இடம்பெறுவதை தவிர்க்கும் வகையில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தெரிவித்துள்ளார். மக்களவையில் அளித்த பதிலில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆணையத்தின் பரிந்துரைகளை சட்ட ஆணையம் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். அகமதாபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, குவஹாத்தி, திருவனந்தபுரம், மங்களூர் ஆகிய 6 விமான நிலையங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இயக்கி பராமரிக்க ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்த விமான நிலையங்கள் அதானி நிறுவனத்திற்கு 50 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை கொரோனா சிக்கலில் இருந்து மீண்டெழுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். இந்திய மற்றும் சீன ராணுவ தலைமையகங்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்திற்காக ஹாட்லைன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு சிக்கிமில் உள்ள கோங்ரா லா பகுதியில் அமைந்துள்ள ராணுவ பிரிவையும் திபெத் பிராந்தியத்தின் கம்பாசோங் என்ற இடத்தில் உள்ள சீனாவின் ராணுவ அலுவலகத்திற்கும் இடையே இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கை உணர்வையும் எல்லைப்பகுதியில் நல்லுறவையும் வலுப்படுத்தும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பள்ளி கல்விக்கான சமக்ர சிக்ஷா திட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் 2026 ஆண்டு மார்ச் 31 வரை 5 ஆண்டுகளுக்கு தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒதுக்கீடான 294,283 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கு 1,85,398 கோடி ரூபாயாகும். இத்தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இத்திட்டத்தின் மூலம் 1,11,60,000 பள்ளிகளை சேர்ந்த 15,60,00,000 மேற்பட்ட மாணவர்கள், 57,00,000 அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார்.
மேலும் பாலியல் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கச் செய்யும் வகையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் இயங்கும் அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களின் காலத்தை 2023 ஆண்டு மார்ச் மாதம் முடிய மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். இந்த வகையில் 1023 அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களும் 380 சிறப்பு போக்சோ நீதிமன்றங்களும் 2 ஆண்டு நீட்டிப்பை பெறுவதாக அவர் கூறினார். ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்கும் டிஜிட்டல் ருபி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஈ ருபி திட்டம் என்பது ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கும் நேரடி தொடர்பில்லா பண பரிவர்த்தனைக்கும் வழிவகுக்கும் டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறையாகும். இது QR குறியீடு அல்லது SMS அடிப்படையிலான இ வவுச்சர் எனப்படும் மின்னணு முறையிலான சான்றாகும். பயனாளிகளின் கைபேசிக்கு இதன் மூலம் தகவல் அனுப்பப்பட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பணம் செலுத்தும் செயலி, நெட் பேங்கிங் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் இ வவுச்சர் மூலம் சேவை அளிப்பவரிடம் பணம் செலுத்த முடியும். இ ருபி வெளிப்படை தன்மையையும் இலக்கு நோக்கிய கசிவு ஏதுமில்லாத நேரடியாக சென்று சேர்க்கும் திறனையும் கொண்டுள்ளது. திட்டம் குறித்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட தேவையை நிறைவேற்றும் திறன் கொண்ட இந்த நடைமுறை குறிப்பிட்ட பணியை நிறைவு செய்வதை உறுதி செய்தது என்றார். இதை UPI தளத்தில் இந்திய தேசிய பணம் செலுத்துதல் கழகம், நிதி சேவைகள் துறை மற்றும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் துறை அமைச்சகம், தேசிய சுகாதார ஆணையம் ஆகியவை இணைந்து உருவாக்கியுள்ளன என்று கூறினார். டெக்னாலஜி கோ கரீபோ கி மதத் கே உன்கி பிரகதி கே எக் டூல் கே ரூப் மே தேக் ரஹே ஹேன். आज दुनिया देख रही है कैसे भारत में टेक्नोलॉजी पारदर्शिता और ईमानदारी ला रही है, कैसे टेक्नोलॉजी नए अवसरों को पैदा करने में, उन्हें गरीबों को सुलभ बनाने का काम कर रही है, और कैसे टेक्नोलॉजी सरकार और लाल फीताशाही पर सामान्य मानवी की निर्भरता को कम कर रही है। சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாட உள்ள நிலையில் நாடு புதிய உச்சத்தை எட்டுவதற்கு 130 கோடி இந்தியர்களும் தொடர்ந்து பாடுபடுவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆகஸ்ட் மாதத்தில் அமிர்த மகோத்சவம் தொடங்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆயுதப்படையினர், எல்லை சாலை அமைப்பினர் மற்றும் NCCயினருடன் இணைந்து 75 நகரங்களில் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் சேவையை பாராட்டி அவர்கள் பற்றிய சொற்பொழிவை இந்த நகரங்களில் நிகழ்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக இணையதளத்தில் இதற்கான விவரங்கள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களின் தியாகங்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் குறித்த தகவல்களும் இடம்பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதன் மூலம் நாட்டு மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே சுதந்திர போராட்டம் குறித்த தேச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV-F10 ராக்கெட் இம்மாதம் 12ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. பூமியை கண்காணிக்கும் பணிகளை மேற்கொள்ள EOS-03 என்ற அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ தயாரித்துள்ளது. இந்த செயற்கைக்கோளை கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அப்பணிகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி காலை 5:43 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் 99.04% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களில் 98.89% பேரும் மாணவிகளில் 99.24% பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன.
காவிரியில் மேகதாது பகுதியில் அணை கட்ட தீர்மானித்துள்ள கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பிஜேபி தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கௌரவ நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை எதிர்த்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் இடையே ஒப்பந்தம் இல்லாமல் நதிகளின் குறுக்கே அணை கட்ட முடியாது என்று சட்டம் தெளிவாக இருப்பதாக கூறிய அவர் விவசாயிகளுக்கு தமிழக பிஜேபி என்றும் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழக பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது என்று அண்ணாமலை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணைக்கு அனுமதி இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கூறியிருப்பதை அடுத்து இந்த பிரச்சினை முடிவுக்கு வர உள்ளதாக தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி நடப்பு நிதியாண்டிற்கான மாநிலத்தின் திருத்திய நிதிநிலை அறிக்கை வரும் 13ஆம் தேதியும் வேளாண் நிதிநிலை அறிக்கை 14ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வரும் 9ஆம் தேதி அன்று வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி கோடியக்கரை கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதையும் அதில் கலைச்செல்வன் என்ற மீனவர் தலையில் காயமடைந்து நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதையும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றாமல் நமது மீனவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இதனை நாம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ள அவர் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்திய மீனவர்கள் மீது எந்த விதமான வன்முறையை நிகழ்த்தாமலும் அவர்களது படகுகளை சேதப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இலங்கை அரசிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு வெளியுறவு அமைச்சரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக மக்களை தேடி வரும் மருத்துவம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 20 லட்சம் பேருக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மற்றும் இணை நோய்கள் ஏற்படுகின்றன. இதனை கட்டுப்படுத்தி மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின்படி வீடு வீடாக சென்று மக்களுக்கு பரிசோதனை செய்து மாத்திரைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகேயுள்ள சாமனப்பள்ளி கிராமத்தில் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 258 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் மூலம் 30 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தின் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்ள வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்களுக்கு நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் நிலையில் தற்போது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள கஸ்பா நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மத்திய அரசின் காயக்கல்ப விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதுடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் மூலமாக தூய்மை மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்துடன் செயல்படும் அரசு மருத்துவமனை மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆண்டுதோறும் காயக்கல் விருதுடன் பரிசு தொகையும் அறிவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் 2020-21 நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி வேலூர் மாநகரில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்படும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு
மத்திய அரசின் காயக்கல்ப் விருது வழங்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு தேவையான ஆரம்ப மருத்துவ வசதிகள் இந்த மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள அரசை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரளா சென்ற மத்திய குழு டில்லிக்கு திரும்பி தனது அறிக்கையை அளித்துள்ளதாக கூறியுள்ளார். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது தொடர்பாக மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 2 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ குழுவினர் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைகளுக்கு பிறகு இதனை அறிவித்தார். அதிக அளவில் பொதுமக்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு மட்டும் தடை விதிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பு கருத்துக்களையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் வரும் செப்டம்பர் 1 முதல் 9, 10, 11, 12 வகுப்புகளில் ஒரே நேரத்தில் 50% மாணவர்களுடன் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளை துவங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான கேல் ரத்னா விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என அழைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதின் பெயரை மாற்றி தயான்சந்த் பெயரில் அந்த விருதை வழங்க வேண்டும் என இந்தியாவின் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கேட்டுக்கொண்டதை அடுத்து மேஜர் தயான்சந்தின் பெயரில் அந்த விருது வழங்கப்படும் என பிரதமர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் ஆக்கி அணிகள் மிக சிறப்பாக விளையாடி நாட்டு மக்களை கவர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர், இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஹாக்கி மீதான ஆர்வம் இதன் மூலம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 87.58 மீட்டர் தூரத்திற்கு எறிந்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள தங்கம் இதுவாகும். மேலும் ஈட்டி எறிதல் போட்டியில் இதுவரை இந்தியா எந்த தங்கப்பதக்கமும் வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தங்கப்பதக்கத்துடன் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பேட்மிண்டன் விளையாட்டுக்கான வெண்கலப் பதக்கத்தை வென்றார் சர்வதேச அளவில் பேட்மிண்டனின் முன்னணி வீராங்கனைகளில் ஒருவரான PV சிந்து. இவர் ரியோ ஒலிம்பிக் போட்டியிலும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் தொடர்ந்து 2 பதக்கங்களை வென்ற இந்திய ஒலிம்பிக் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவருக்கான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஆடவர் மல்யுத்த போட்டியில் ரவிக்குமார் தாகியா வெள்ளி பதக்கத்தை வென்றார். டோக்கியோ ஒலிம்பிக் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃப்ரீ ஸ்டைல் 65 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் துவக்கம் முதல் விறுவிறுப்பாக ஆடிய பஜ்ரங் புனியா 8-0 என்ற புள்ளி கணக்கில் அபார வெற்றி பெற்றார். இந்த வாரம் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற அனைவருக்கும் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இவர்களது வெற்றியை நாட்டின் பல இடங்களில் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.